வணக்கம் எவ்ரிவன் டு ஸ்லோஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி எல்லாம் ஈஸியா டேஸ்டியா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கொள்ள போலாங்க. இன்னைக்கு நம்ம அருமையான சுவையில சூப்பரா காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் ஒன்று, சுடுதண்ணியில மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன், உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன். வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், சோம்பு ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், இஞ்சி ஒரு பீஸு, பூண்டு 10, சின்ன வெங்காயம் 1 கப்பு, தக்காளி 3, முந்திரி 15, கசகசா 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், துருவன தேங்காய் 1/2 கப்பு, பட்டை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 2. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, கருவேப்பில்லை, சின்ன வெங்காயம் 5, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு. ஃபஸ்ட்டுங்க நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கோங்க, சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் வந்துட்டு மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு மசாலா பொருட்களோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு நான் வீடியோவில் முன்னால் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம், ஆற வச்சுருங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்திட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க, 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். அது வதங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம ஆற வச்சுருக்க மசாலா பொருளை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க, கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்தி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்படி நம்ம வதக்கி அரைச்சி செய்கிறதுனால குழம்பு வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை தூவி விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. வேகலைன்னா திருப்பியும் 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அருமையான சுவையில் சூப்பராக காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசையோட பரிமாறலாங்க. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி சூப்பராக இருக்கு. அப்படியே லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், டாட்டா.